ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம ஓங்கார்குடியிலிருந்து அரங்க டிவிக்காக உஷா பேசுகிறேன். ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகா சத்குருவே நம, ஓம் ஆறுமுக அரங்க மகா ஜோதியே நமோ நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் கருகுல் தேவாய நம, ஓம் அருள்நந்தி சிவாச்சாரிய தேவாய நம. ஓங்காரக்குடியிலுக்கு வந்திருக்க அன்பர்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். உங்க பேர்? என் பேர் கருணாநிதி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கரூர் மாவட்டம், கரூர். முத முதல்ல குடியிலுக்கு நீங்க எப்ப வந்தீங்க? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்ப சாதாரணமா எல்லாரும் பார்க்கலாம்னு வந்தாங்க. இப்ப நானும் என்னுடைய நண்பரும் வந்தாங்க. இப்ப ஐயா பார்த்தோம். இப்ப எனக்கு எதுவும் தெரியல. அதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சு. இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது? என்னுடைய மகனுக்கு ஒரு தடவை ரொம்ப முடியாமல் போயிடுச்சுங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அப்போ வந்து நல்லா மறந்துட்டேன் என்னுடைய மகளை. அப்போ ஐயா தான் வந்து பக்கத்தில் இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ஐயா வந்து நேரடியாக காட்சி கொடுத்து என்னுடைய மகளை காவும் பண்ணாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கிறேன், என்னுடைய மகளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தா கரெக்டாக ஒரு ஐயா சொன்னதுலேருந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ்க்குள்ளே என்னுடைய பொண்ணு நல்லாவே பேசினேன். அது வந்து எனக்கு என்னுடைய நண்பர் கரூர் பொருட்களார் ஐயா எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். ஐயா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய நேரடி காட்சி. ஐயாவே வந்து நேரடியாக காட்சி கொடுத்தாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய அனுபவம். நான் சாதாரண ஒரு மனிதன் தான். நான் ஒரு ஐயா கூட ஒரு ரொம்ப நல்ல ஒரு சாதாரணமாக வழிபாடில் இருந்தேன். அந்த வழிபாடு என்னை மீறி திரும்ப திரும்ப இங்கே வர வச்சிச்சு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். நன்றிங்க ஐயா. ஐயா சொல்லி கொடுத்த இந்த அன்னதான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? அன்னதானம் பண்ணுறேங்கம்மா. மாதம் 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 பண்ணுறேங்க. என்னுடைய டெய்லி போய் தொண்டு செய்யறேங்க. சைவ முறைகளை கடைபிடிக்கிறீங்களா? இங்கே வந்ததுக்கு பிறகு தான், அதுக்கு முன்னாடி அசைவம் சாப்பிட்ருந்தேன். இங்கே வந்ததுக்கு பிறகு தான் அசைவத்தை விட்டுட்டு இப்போ சைவம் நிறைய இருக்கு. சுத்த சைவம் எல்லாருமே எங்கள் வீட்டில் சைவமாக இருக்கீங்க. உங்களை இந்த குடிலுக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் சார்? இல்லை, இங்கே வந்து இங்கே ஒரு நண்பர் இருந்தாருங்க. அவர் ஒரு நாள் இங்கே வந்தப்போ கூட்டிகிட்டு வந்தார். வாங்க போயிட்டு வருவோம் குடிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யதார்த்தமாக தான் வந்து மதியானம் சாப்பிட்லான்ட்டு வந்தோம். விருந்தோம்பல் ரொம்ப அருமையாக இது பண்ணாங்க. அப்போ வந்து சாப்பிட்டுட்டு ஐயா ஒரு தடவை வழிபட்டதுக்கு பிறகு அப்போ கூட எனக்கு அந்த அனுபவம் இருந்ததில்லை. அதுக்கு பிறகு 2-3 தடவை வந்தேன். அதுக்கு பிறகு அந்த என்னுடைய மகளினுடைய இது தான் எனக்கு. ஐயா வந்து முருகக்கடவுள் தான் ஐயா. ஐயா தான் முருகக்கடவுள், முருகன் தான் ஐயா. இதில் வந்து மாற்றமே இல்லை. ஐயா நீங்கள் குடியிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கை முறையில் நடந்த மாற்றங்கள்? அதுக்கு முன்னாடி எதை எடுத்தாலும் கோபப்படுவேன். இப்போ கொஞ்சம் அந்த கோபங்களானது தணிஞ்சிருக்குமா? அதுக்கு காரணம் வந்து சுத்த சைவம் சன்மார்க்க நெறி தான். ஐயா முருகான்னு சொன்னாவே என்ன நம்ம கோவப்பட்டாலும் அந்த கோபத்துலேருந்து விடுதலை படுற அளவுக்கு ஐயா நமக்கு வழி வகுக்கிறாங்க. ஓம் ஆறுமுக அரங்கமக தேசிகாய நம, ஓம் ஆறுமுக அரங்கமக சத்குருவே நம, ஓம் ஆறுமுக அரங்கமக அஜோதியன்னு சொன்னால் நம்மளுடைய கோபங்களானது தணியுது. ஐயா ஓங்கார்குடியிலுடைய ஆன்மீக கொள்கைகள் உங்களுக்கு பிடித்திருக்கா? நல்லா பிடிச்சிருக்குமா? அவங்களுடைய சன்மார்க்க நெறிகள், அந்த அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணி அருப்பெருஞ்சோதி ராமலிங்க ஐயாவுடைய அவங்கள பின்பற்றி அவங்களோடு ஒரு பிடி மேலவே ஐயா வந்து ரொம்ப எளிமையான முறையில் மக்களை வந்து மனமாற்றத்துக்கு நல்லா இது பண்ணுறாங்க. முருகான்னு சொன்னாவே போதும், கஷ்டப்படுத்தாமல் மிகவும் எளிமையான முறையில் கடவுளை இப்படி வழிபட்டா போதும் அப்படின்னு ஒரு. ஐயா நீங்கள் சொல்கிறீங்க வள்ளலார் ஐயா வந்து ஜீவகாரணியம் வந்து கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஓங்காரக்குடியில் வந்து நம்மளோட ஐயா எப்படி கடைப்பிடிக்கிறாங்க, உங்களுடைய கருத்து? ஐயா வந்து ஜீவகாரணியம் இது வந்து அசைவத்தை முக்கியமாக தவிர்த்தல் வேணுங்கிறாங்க. அதுக்கடுத்தது பசித்த ஏழைக்கு ஒருவருக்காவது மாதம் அன்னதானம் செய்யணும்னு சொல்கிறாங்க. மிக எளிய முறையில் ரொம்ப ஏழையாக இருந்தாலும் அவங்களும் செய்யக்கூடிய விதத்தில் ரொம்ப பக்குவமாக சொல்கிறாங்க. அதனால் ஐயா வந்து வாழும் வள்ளலார். ஐயா நீங்கள் வெளிய உலகத்தில் ஓங்காரக்குடியில் பற்றி பேசும்போது மக்கள் கிட்ட வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது? ஓங்காரக்குடியை பொறுத்தளவு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு நன்மதிப்பு இருக்குது. அசைவத்தை வேணாம்னு சொல்லி ஐயா சொன்னாலும் அந்த அவங்க அந்த கஞ்சி கொடுக்குற முறை
ஒருவருக்கு வேணும் அன்னதானம், அவங்க ஏழையாக இருந்தால் கூட பசித்த ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்கிறத வந்து மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, உலக மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஐயாவும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. முருகான்னு சொல்லி சாப்பிட்டாலே அவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கிற அளவுக்கு ஐயா வந்து அவங்களுடைய ஞான சக்தினால் எல்லாருக்கும் அவங்களுடைய ஆசை கொடுக்குறாங்க. ஐயா, நீங்கள் வெளி உலகத்துக்கு தர்மம் பண்ணும்போது மக்கள் வந்து என்ன மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்காங்க? மக்கள் வந்து இன்னைக்கு இந்த ஜிஹெச்கிட்ட ஊற்றுவாங்க, கஞ்சி ஊற்றுவாங்க. அந்த கஞ்சி இன்னைக்கு பெட்டில் சேர்த்துருக்கவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. திரும்ப அடுத்த நாள் வந்து வாங்கிட்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா என்னுடைய குழந்தைக்கு காய்ச்சல் விட்டுட்டுங்க ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா, இந்த கஞ்சி வாங்கிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும்போது இன்னும் ரெண்டு பேரும் வந்து வாங்குவாங்க. இது வந்து மருத்துவமனைகிட்ட நடக்கக்கூடிய நிகழ்வுங்க. அதே கோயில்கிட்ட கஞ்சியோ இல்லை அன்னதானமோ கொடுக்கும்போது இந்த பிரசாதத்தை சாப்பிட்டா என்னுடைய கால் கை வலி, சளி, சை, காய்ச்சல் எல்லாமே நல்லா இருக்கு. அன்னதானம் சாப்பிட்டாங்கன்னா வியாழக்கிழமை அன்னதானம் கொடுக்குறாங்க ஐயா, இந்த அன்னதானம் சாப்பிட்டா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இதேமாரி சாப்பாடு செய்ய முடியாது, எப்படி இந்த அளவுக்கு குடியில் செய்கிறாங்க, மிகவும் அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஞானிகள் பூஜிச்சதுன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படைஞ்சு நம்ம கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இல்லைம்மா, இந்த கஞ்சி சமைக்கும்போது இல்லை அன்னதானம் செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அமைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஞானிகளுடைய நாமத்தை சொல்லி அதுக்கு பிறகு பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே அன்னதானம் செய்யும்போது சரி அந்த ஞானிகள் திருவடிகள் போற்றி சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு அன்னதானம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதனுடைய மகிமை அந்த இடத்துல வந்து ஐயா வந்து இறங்கி செயல்படுறாங்க. முருகா அப்படின்னு சொல்லும்போது ஐயா அங்கே வந்துடுறாங்க, அரங்கர் ஐயா அங்கே வந்து முருகா அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் மக்கள் மனசில் நல்ல வாழும் மல்லலாராக முருகர் பெருமான் இருக்காங்க. ஐயா, நீங்கள் இங்கே வந்ததுனால இவ்வளோ மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமாம். உலக மக்களுக்கு இந்த விஷயம் போய் சேரும்போது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? ஐயாவே நான் கொஞ்ச நாளில் வந்து உலக மாற்றத்தை உருவாக்கி ஐயா வந்து ஒரு 18 வயது பாலகனாக எழுந்து வந்து அருளாசியும் அரசாட்சியும் நடத்துவாங்க. இது என்னுடைய மனப்பூர்வமான நம்பிக்கை. நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். ஐயா இதுக்கு ஆசி நேரடியாக எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக ஐயா வந்து அருளாசியும் அரசாட்சியும் செய்வாங்க. ஐயா, அப்போது மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 4-5 வருடங்களில் மக்கள் மத்தியில் பசிப்பிணியோ நோயோ இல்லாமல் ஐயா உருவாக்கிடுவாங்க. இதுதான் ஐயாவோட மிகப்பெரிய கொள்கை. ஐயா, இப்போ இருக்கக்கூடிய அராஜகங்கள், கொலை, கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐயா வெளிப்பட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா வெளிப்பட்டதுக்கு பிறகு இந்த பசி அப்படிங்கிறதுனால தான் மற்ற பிரச்சனைகள் வருது. அந்த பசியே இல்லாமல் ஐயா ஆக்கிடுவாங்க. அவங்க அருளாசியும் அரசாட்சியும் செய்யும்போது எந்த ஒரு கொலையோ கொள்ளையோ இல்லை கற்பழிப்போ எதுவும் இருக்காது. ஏதாவது ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடந்தாலே அதை வந்து அடுத்த நிமிஷமே ஐயா வந்து அதை சரி பண்ணிவிடுவாங்க. அப்படி ஒரு தப்பு நடக்காது, இந்த உலகத்துலேயும் நடக்காது. ஐயா தான் உலகத்தை மாற்ற வர்றாங்க, கூடிய விரைவில் வந்துடுவாங்க. உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம, ஓம் ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நமோ நம, ஓம் ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நமோ நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய.